காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். டெலிட்டிங் ரோஸ், அதாவது எஸ்கியூஎல்ல எப்படி ஒரு ரோவை டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரோவில் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டெலிட்டிங் ரோஸ். ஸோ எஸ்கியூஎல்ல எப்படி நம்ம ரோஸை டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிபிடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோஸ்னா ஒன்றும் இல்லை, டெலிட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு டெலிட் எக்ஸிட்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேபிள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம டெலிட் பண்ணுறதான். டெலிட்டிங்கோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ரோ இருக்க ரோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது அந்த ரோஸில் இருக்கிற டேட்டா மொத்தமாக எடுத்துரும். ஸோ அதுதான் டெலிட்டோட ஆப்ரேஷன். ஸோ அதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் பாருங்கள் ஆன்லைன் MYSQL நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன், அது எனக்கு தேவையில்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற மொத்த டேபிள் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற கீவேர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிட்டிங் ரோஸ். ஸோ டெலி ஒரு பர்டிகுலர் ரோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன், அந்த ரோவே எடுக்க போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் டெலிட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், கஸ்டமர்ஸ் ஒன்றும் இல்லை டேபிள் நேம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும், அதாவது எந்த ரோவில் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி அதில் வந்து நான் போடுறேன், அதோடய வேல்யூ வந்து ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கஸ்டமர் ஐடி அதில் இருக்க வச்சு அதை நான் டெலிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரன் அகைன் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கியா, அதை ட்ராக் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை காணாமல் போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே டெலிட் ஆகிடும் அதுக்கு டேட்டா பேஸு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் கஸ்டமர் ஐடி வேர் கண்டிஷனாக நான் கஸ்டமர் ஐடி கொடுத்துருந்தேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல நாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கூட அந்த காலம் நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நேம் டேவிட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அகைன் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் கொடுக்குறேன், ஏஜென்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 22 கொடுக்குறேன். ஸோ கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அகைன் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அண்ட் தென் ரன் எஸ்கியூஎல். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜில் இருக்கக்கூடிய 22ன்ற அந்த 22 இருக்கின்ற ஏஜ் எல்லாம் அந்த ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய், சி யூ ஆல் அண்ட் டேக் கேர்.